அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், டெய்லி 10 குவஸ்டின்ஸ் ஜிகே குவஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு வரணும், ஓகேங்களா? ஸோ அது வந்து கொஞ்சம் பெண்டிங் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ சாரி கைஸ், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லேப் அஸ்டண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ட்ரைனிங் போட்டிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ லேப் அஸ்டண்ட்டுக்கு 1 வீக்காக வந்து ட்ரைனிங் போயிட்டு இருந்தது, அதனால தான் நம்ம என்ன பண்ண முடியல, வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியல. இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதில் லேப் அஸ்டண்ட் சார்ந்த சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நான் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன், சரிங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 83வது, ஓகேங்களா? 83வது குவஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தினமும் 10 இதுதான் உங்கள் சொத்து, ஓகேங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்ருக்கோம், அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்க, நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், லாஸ்ட் வீடியோவில் ஒரு குவஸ்டின் கொடுத்துருப்போம், அதுக்கான ஆன்சரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அப்படி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கேட்ட அந்த குவஸ்டின் என்னென்னா, உலக கல்லீரல் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. என்னதுங்க, உலக கல்லீரல் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றது தான், ஓகேங்க? நீங்கள் இந்த டெஸ்ட் மாரியாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். நான் என்ன குவஸ்டின் கொஞ்சம் கேப் தருவேன், டைம் தருவேன். ஏப்ரல் 10, ஏப்ரல் 18, ஏப்ரல் 19, ஏப்ரல் 20. சூப்பர் கைஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 19. ஸோ ஏப்ரல் 19 தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம்னா, உலக கல்லீரல் தினமாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், கொண்டாடிட்டுருக்கோம். அப்போ ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினம், ஓகேங்களா? சரிங்க, அப்போ ஏப்ரல் 10 பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி தினம் அப்படிதையும் நம்ம நாம் வச்சுப்போம். ஏப்ரல் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி தினம், ஏப்ரல் 19 தான் கல்லீரல் தினம், அது நம்ம பார்த்தோம். ஏப்ரல் 18 பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா உலக பாரம்பரிய தினம், என்னதுங்க ஏப்ரல் 18, என்னதுங்க உலக பாரம்பரிய தினம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18 நீ கொண்டாடப்படுது. ஏப்ரல் 20 பொறுத்தவரையிலும் உலக சர்க்கஸ் தினம், ஓகேங்களா? உலக சர்க்கஸ் தினம். ஸோ சர்க்கஸ் தினம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 கொண்டாடப்படுதுங்க, ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினம், ஓகே? நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் குவஸ்டின் சயின்ஸ், ஏன்னா நம்ம சிலபஸ் வைஸாக பார்க்குறதுனால ஃபஸ்ட் நம்ம சயின்ஸ் தாங்க. சயின்ஸில் நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிற குவஸ்டின், எதிர்கால எரிபொருள் என அழைக்கப்படுகிறது எது? எதிர்கால எரிபொருள் என அழைக்கப்படுவது எது? மீத்தேன், உயிரி வாயு, ஹைட்ரஜன், டீசல். மீத்தேன், உயிரி வாயு, ஹைட்ரஜன், டீசல், இதுதான் எப்படி அழைக்கப்படுதுங்க, எதிர்கால எரிபொருள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்படுது அழைக்கப்படுதுங்க, ஓகேங்களா? சரி, இதில் எதுங்க ஆன்சர், ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், நிறைய நீங்கள் கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சி தாங்க இதில் தான் ஆன்சர், ஹைட்ரஜன், ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் சி கெஸ் பண்ணிங்களோ அவங்கள நல்லா படிச்சிருக்கீங்க. எதிர்கால எரிபொருள் அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் தான் எதிர்கால எரிபொருள்னு அழைக்கப்படுது. ஏன்னா என்ன பண்ணுது, இது வந்து வினைபுரிகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றாது, நீர் மூலக்கூறை தான் வந்து வெளியே படுத்தும், மாசை வந்து குறைவாக தான் இதுவாக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து எதிர்கால எரிபொருள் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் ஆஃபீஸ், ஓகேங்களா? கரண்ட் ஆஃபீஸில் பாருங்கள், குவஸ்டின் பாருங்கள், நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சேவை தொடங்கியுள்ள மாநிலம் எது? நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சேவையை தொடங்கியுள்ள மாநிலம் எது? கேரளா, குஜராத், ஆந்திரா, மகாராஷ்டிரா. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் கெஸ் பண்ணலாம். கேரளா, குஜராத், ஆந்திரா, மகாராஷ்டிரா. சூப்பர், நிறைய நீங்கள் கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சேவையை தொடங்கியுள்ள மாநிலம் குஜராத், ஓகேங்களா? ஸோ பி தாங்க இதுக்கான முதல் ஆன்சர். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கடியில் சுற்றுலாவை தொடங்கியுள்ள முதல் மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியாவில் அதுவும் குஜராத் தான், ஓகேங்களா? அப்போ பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபியை பாருங்கள், பொறுத்துக்க, ஓகேங்களா? உங்களுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ், குவஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிட்ருக்கும். ஸோ நீங்கள் அதை கெஸ் பண்ணுங்கள், எது வரும் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் வந்து சொல்லிடுறேன். கெஸ் பண்ணி நீங்கள் நோட் பண்ணி வைங்க, ஒரு பேப்பரில் எல்லாம் நோட் பண்ணி வைங்க. ஓகே, இந்நேரம் கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஒன்று ஆன்சர் சொல்லிட்டு வரேன், பார்க்கலாம். 0° அச்சக்கோடு, எதுங்க 0° அச்சக்கோடு,
ஓகேங்களா. ஸோ அச்சக்கோடுனால் நம்மளுக்கு தெரியும், அச்சக்கோடுனால் எப்படிங்க இருக்கும். ஸோ இந்த கிடைமட்டமாக வரையக்கூடிய கோடுகள் தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம், அச்சக்கோடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போ அந்த 0 டிகிரி அச்சக்கோடு அப்படின்றதுங்க நிலநடுக்கோடு. அப்போ 4 0 டிகிரி அச்சக்கோடு வந்து பார்த்தோன்னா நிலநடுக்கோடு. 0 டிகிரி தீர்க்கக்கோடு. ஸோ தீர்க்கக்கோடுனா மேலிருந்து கீழாக செங்குத்தாக வரையக்கூடிய கோடுகள் தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம், தீர்க்கக்கோடுகள்னு சொல்லுவோம். மொத்தம் அதனோட எண்ணிக்கை 360 நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. அப்போ அதில் அந்த 0 டிகிரி தீர்க்கக்கோடு அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னதுங்க, கிரீன்விச் கோடு. ஓகேங்களா. 3 அப்போ 0 டிகிரி அந்த தீர்க்க கோடு தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிரீன்விச் கோடாக நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், எடுத்துகிட்ருக்கோம். அப்போ 3. 180 டிகிரி அச்சக்கோடு பாருங்கள், 180 டிகிரி அச்சக்கோடு, 180 டிகிரி அச்சக்கோடு. நூற்றி ஐம்பது டிகிரிங்க நம்ம தப்பாக டைப் பண்ணிக்கிறோம். 180 டிகிரி தீர்க்கக்கோடுன்னு வந்திருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக டைப் பண்ணப்பட்டிருக்குங்க, ஏன்னா நம்ம இது புக் பேக் கொஸ்டின்ஸ் தான், அதில் தீர்க்கக்கோடுன்னு இருக்கும். ஓகேங்களா, அது டைப்பிங் மிஸ்டேக். அப்போது 180 டிகிரி தீர்க்கக்கோடு, 180 டிகிரி தீர்க்கக்கோடு அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு தேதி கோடு. அப்போ வந்து என்ன வரணும், 2. ஓகேங்களா, இது வந்து 2. 90 டிகிரி அச்சக்கோடு. ஸோ 90 டிகிரி அச்சக்கோடு, 90 டிகிரி அச்சக்கோடு வந்து பார்த்தீங்கன்னா துருவம். அப்போ அது வந்து 1, 4, 3, 2, 1. ஓகேங்களா. ஸோ இது சீதா இதுக்கான ஆன்சர், இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ 4, 3, 2, 1. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, 0 டிகிரி அச்சக்கோடு அப்படின்னா நிலநடுக்கோடு, 0 டிகிரி தீர்க்கக்கோடு அப்படின்னா கிரீன்விச்சு, 180 டிகிரி தீர்க்கக்கோடு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு தேதி கோடு, 90 டிகிரி தீர்க்கக்கோடு அப்படின்னா துருவம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி பாருங்கள். ஓகேங்களா. ஹிஸ்ட்ரி நம்ம டெல்லி சுல்தானியம் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெல்லி சுல்தானத்தில் வந்து பாருங்கள் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது நீங்கள் எது தவறானதுன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. ஏ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்மராஜ், சவுகான் வம்சவழியின் கடைசி அரசரான பிருத்திவிராஜ், சவுகானோட கடைசி அரசர் வந்து பிருத்திவிராஜ், 1190 ஆண்டு நடைபெற்ற முதல் தரையின் போரில் முகமது கோரியை தோற்கடித்தார் பிருத்திவிராஜ், 1192 நடைபெற்ற இரண்டாம் தரையின் போரில் அவர் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். ஓகேங்களா. ஸோ இதில் எது தவறாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான டைம் எடுத்துங்க, டைம் எடுத்து பொறுமையாக தான் கெஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்நேரம் நீங்கள் போதுமான டைம் கொடுத்துருவோம், நேரம் நீங்கள் கெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நம்ம எது ஆன்சர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள், ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்மராஜ், இது கரெக்டுங்க. யாருன்னா அதை தவறுன்னு கெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அதை தவறாக தான் கெஸ்ட் பண்ணிக்கிறீங்க, ஏன்னா அந்த ஆன்சர் சரியாக இருக்குது. ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா நம்ம சிம்மராஜ் அப்படின்றவர் தான். ஓகேங்களா. ஸோ இவர் தான் அஜ்மீர் நகரையும் தோற்றுவித்தவர் இவர் தான். சவுகான் வம்சவழியின் கடைசி அரசர், ஆமாங்க. ஸோ சவுகான் வம்சவழியோட கடைசி அரசர் யாருன்னா பிருத்திவிராஜ், இவர் தான் தலைசிறந்த அரசராகவும் அதில் என்ன பண்ணப்படுறாரு, கருதப்படுறாரு. ஸோ இதுவும் கரெக்டு தான். 1190 நடைபெற்ற முதல் தரையின் போரில் முகமது கோரியை தோற்கடித்தார் பிருத்திவிராஜ். தவறுங்க, ஏங்க, ஏன்னா முதல் தரையின் போரில் முகமது கோரியை பிருத்திவிராஜ் தோற்கடிச்சிருப்பார், அது கரெக்டு தான். ஆனால் எங்கள் ஆண்டு தவறுங்க. ஏன்பா, ஏன்னா 1191 வரணுங்க. 1191 நடைபெற்ற முதல் தரையின் போரில் தான் முகமது கோரியை யார் தோக்கடிச்சிருப்பார், பிருத்திவிராஜ் சவுகான் வந்து தோக்கடிச்சிருப்பார். அப்போ அங்கே இயர் தவறாக இருக்கிறதுனால இதில் எது தவறாக இருக்குது, சி தான் தவறாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் சி. அடுத்து 1192 அடுத்த வருஷமே இரண்டாம் தரையின் போர் நடக்கும், அதில் என்ன பண்ணியிருப்பார், முகமது கோரி வந்து பிருத்திவிராஜ் சவுகானை வந்து சாவடிச்சிருப்பார். ஓகேங்களா. இதுதாங்க ரொம்ப முக்கியம். அப்போ இந்த முகமது கோரி, ஸோ முகமது கோரி இங்கே வந்து தோக்கடிச்சார் இல்லையா, இதுக்கப்புறம் தான் இந்த இஸ்லாமிய அந்த இது வந்து என்ன பண்ணும், ஆரம்பிக்க அந்த அடிகோலாகப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் படிப்படியாக வந்து இந்த டெல்லி சுல்தானியம் வந்து உருவாயிருக்கும். இதனால் நம்ம இங்கிருந்து அப்படி போகிறோம். ஓகேங்களா. சரிங்க. அப்போ 1192 நடைபெற்ற இரண்டாம் தரையின் போரில் தோற்கடிச்சு கொல்லப்பட்டிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5வது குவஸ்டின், கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரை நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், குடியுரிமை தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு வரணும் இல்லையா. கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரைனா பார்த்துட்டு வரணும், குடியுரிமை நம்ம வந்து பார்த்துட்டு வரணும். அப்படி நம்ம குடியுரிமையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, பிரவாசி பாரதியா தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. பிரவாசி பாரதிய தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது, ஜனவரி 7, ஜனவரி 8, ஜனவரி 9, ஜனவரி 11. ஸோ இதுக்கான ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம்.
சூப்பர் கைஸ். நேரம் இதுக்கான ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 சி தாங்க இதுக்கான ஆன்சர். முதல்ல பிரவாசி பாரதியார் தினம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம். ஸோ வெளிநாட்டில் வாழக்கூடிய அந்த இந்தியர் தினம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் தான் இந்த பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையே நம்ம ஜனவரி 9 கொண்டாடுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 அன்னைக்கு தான் என்ன பண்ணியிருப்பார் மகாத்மா காந்தி 1915 ஜனவரி 9 தென்னாப்பிரிக்காவிலிருந்து எங்க வந்திருப்பார் நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பார். அதே நினைவுகூரும் விதமாக தான் நம்ம ஜனவரி 9 என்னவா கொண்டாடுறோம்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னா பிரவாசி பாரதிய தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இதனால நான் வச்சுங்க ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 6th question எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் பாருங்க தவறானது எது. ஸோ இந்தியாவில் நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. பாருங்கள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்கலாம் 2வது இடத்துல இருக்குது. பி ஆப்ஷன் பாருங்கள். தமிழ்நாடு வாழை தேங்காய் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. ஸோ வாழை தேங்காய் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. ரப்பர் உற்பத்தியில் 2வது இடத்தில் உள்ளது. ஸோ ரப்பர் உற்பத்தி பண்ணுறதுல தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. மிளகு உற்பத்தியில் 4வது இடத்தில் உள்ளது. ஓகே கைஸ், இதுக்கு ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாங்களா? ஒன்றுன்னா பார்க்கலாம் பாருங்க. நேரம் நீங்கள் ஆன்சர் வந்து கெஸ் பண்ணி நீங்கள் நோட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நம்ம ஒன்றுனா சொல்லலாம். இந்தியாவின் நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. ஆமாங்க, ஸோ இந்தியாவோட நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல வந்து நம்ம தமிழ்நாடு வந்து இருக்குதுங்க. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேற்குவங்கம் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அடுத்து தமிழ்நாடு வாழை தேங்காய் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. ஆமாங்க, ஸோ வாழை தேங்காய் உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்காங்க, கரெக்டு தாங்க. ரப்பர் உற்பத்தியில் தமிழ்நாடு ரப்பர் உற்பத்தியில் 2வது இடத்தில் உள்ளது. ஆமாங்க, இதுவும் கரெக்ட் தான். ஸோ ரப்பரை உற்பத்தி பண்ணுறதா தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்காங்க. மிளகு உற்பத்தியில் தமிழ்நாடு 4வது இடத்தில் உள்ளது. தவறுங்க. ஏன்பா? ஏன்னா மிளகு உற்பத்தியில் தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் 3வது இடத்துல இருக்காங்க. கரும்பு உற்பத்தி, ஓகேங்களா, ஸோ கரும்போட அந்த உற்பத்தியில் தான் 4வது இடத்துல இருக்காங்க. சரிங்களா, அப்போ இங்கே டி தான் தவறாக இருக்குது. இதுக்கான ஆன்சர் டி, மிளகு உற்பத்தியில் 3வது இடம் வந்திருக்கணும், கரும்பு உற்பத்தியில் 4வது இடம் வந்து வந்திருக்கணும். ஓகேங்களா, சரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம் பொறுத்தவரை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம், முக்கிய தலைவர்கள் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிஎன் அண்ணாதுரை கூற்றுகளில் தவறானது எது. ஸோ ஏற்கனவே சிஎன் அண்ணாதுரை பற்றி நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அவரோட கூற்றுகளில் இப்போ தவறாக இருக்கிறது எது அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அவர் ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் பிறந்தார் அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம், பார்த்தலைங்களா. ஸோ காஞ்சிபுரத்தில் தான் பிறந்திருப்பார். 1909 செப்டம்பர் 15 அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் பிறந்திருப்பார். ஓகேங்களா, ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருப்பார், இந்த நீதி கட்சி வாயிலாக இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஏற்படுத்திருப்பார். எப்போ அந்த மணியம்மையை வந்து நம்ம பெரியார் திருமணம் பண்ணதுக்கப்புறம் ஏற்படுத்திருப்பாருங்க. ஓகேங்களா, ஸோ இவர் ஆட்சி படித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு 1 படி அரிசனம் திட்டத்தை அறிமுகம் செய்தார். முதல் 4 ஆப்ஷன் படிச்சிடறாங்க. 1957 ஏப்ரல் 16 சென்னை மாநிலம் என்னும் தமிழக அரசு என பெயர் மாற்றப்பட்டது. புனித ஜார்ஜ் கோட்டையில் அமைந்த செக்ரட்டரியர் தலைமைச் செயலகம் என மாற்றினார். சத்தியமேவே ஜெயதே என்பதை வாய்மையை வெல்லும் என மாற்றினார். ஓகேங்களா, இதில் எது தவறாக இருக்குன்றதை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இது ரொம்ப ஈஸின்றதுனால இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. 1 ரூபாய்க்கு 1 படி அரிசினம் திட்டத்தை அறிமுகம் செய்தார். ஆமாங்க, இது கரெக்டு தாங்க. 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி அப்படின்ற அந்த ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரூஸ் பண்ணியிருப்பார், கரெக்டு தான். 1957 ஏப்ரல் 16 சென்னை மாநிலம் என்பது தமிழக அரசு என பெயர் மாற்றப்பட்டது. ஓகேங்களா, ஸோ 1957 அப்படின்றது தவறுங்க. ஏன்னா 1967, ஸோ 1967. ஓகேங்களா, ஏன்னா அவர் 1967 தான் என்ன ஆவார், முதலமைச்சராகவே வந்து ஆவார். ஓகேங்களா, இப்போ 1967 முதலமைச்சரானதால் 1967 ஏப்ரல் 16 அன்றைக்கி என்ன பண்ணியிருப்பாருன்னா சென்னை மாநிலம் அப்படின்றத தமிழக அரசு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாருங்க, பெயர் மாற்றிருப்பார். இது கரெக்டு தான். அடுத்து புனித ஜார்ஜ் கோட்டையை வந்து செக்ரட்டரியேட்டை தலைமைச் செயலகம் அப்படின்னு மாற்றிருப்பார், அதுவும் கரெக்டு தான். சத்தியமேவே ஜெயதே அப்படின்றத வாய்மையை வெல்லும் அப்படின்னு மாற்றிருப்பார், இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா, அப்போ இங்கே 1967 வந்திருக்கணும், இங்கே தவறாக இருக்கிறது பி தான். அப்போ பி தான் இதுக்கான ஆன்சர். யாரெல்லாம் பி கெஸ் பண்ணீங்களோ அவங்க நல்லா படிச்சிருக்கீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மண்பினி நாளத்து வாழ்வோர்க்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என கூறும் நூல் எது. மண்பினி நாளத்து வாழ்வோர்க்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என கூறும் நூல் எது. ஓகே, சரித்திரம் பார்க்க போகிறது யூனிட் 8ங்க. மந்தினி நாளத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை என கூறும் நூல் எது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி.
ஓகேங்களா? ஸோ ஈஸியாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், கெஸ் பண்ணலாம். ஆல்ரெடி இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என கூறும் நூல் இது. மண்தினி நாளத்து வாழ்வோர்க்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என கூறும் நூல் எதுங்க? பி தாங்க இதுக்கான ஆன்சர், மணிமேகலை. ஸோ யாரெல்லாம் மணிமேகலை கெஸ் பண்ணிங்களோ அவங்க என்ன பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. மண்தினி நாணத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூற்றை கவனி யூனிட் 9ங்க. ஸோ யூனிட் 9ல் நம்ம பார்க்க போகிறது கரிசல் மண். என்னதுங்க? கரிசல் மண் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மண்ணை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அந்த மண்ணில் இப்போ நம்ம பார்க்க போகிற மண் எதுங்க? கரிசல் மண். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாமாங்க, ஆறுகளால் படிய வைக்கப்படும் நுண்படிவுகளால் உருவாகிறது கூற்று. ரெண்டு, இது ரேகர் மண் என அழைக்கப்படுகிறது. கூற்று மூணு, இது பருத்தி மண் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஒன்று ரெண்டு சரி, ரெண்டு மூணு சரி, ஒன்று மூணு சரி, அனைத்தும் சரி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள் கைஸ். சூப்பர், இதுக்கான ஆன்சர் பார்க்கலாங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ யாரெல்லாம் பி கெஸ் பண்ணிங்களோ அவங்க தெளிவாக படிச்சிருக்கீங்க. ஏன்னா ரெண்டு மூணு சரி, கூற்று ஒன்று வந்து தவறுங்க. ஏன்னு பார்க்கலாமா? ஆறுகளால் படிவிக்கப்படும் நுண்படிவுகளால் உருவாக்கப்படக்கூடிய மண் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டல் மண். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆற்று படிவுகளால் உருவாக்கக்கூடிய மண் வந்து பார்த்தீங்கன்னா வண்டல் மண் அப்படின்னு வரணுங்க. ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு கொடுத்துக்கிறது கரிசல் மண். கரிசல் மண் எப்படி உருவாகுதுனா, தீப்பாறைகள் சிதறடைவதால். ஓகேங்களா? அப்போது தீப்பாறைகள் சிதறடைவதால் உருவாகக்கூடிய மண் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் மண். அப்போ தீப்பாறைகள் சிதறடைவதால் உருவாகக்கூடிய மண் வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் மண். ஓகேங்களா? இது ரேகர் மண் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க, அழைக்கப்படுது. கரெக்ட் தான், இது பருத்தி மண். ஏன்னா பருத்தியில் நல்லா விளையாடுறதுனால பருத்தி மண் அழைக்கப்படுது. கரெக்ட் தான், ஓகேங்களா? அப்போ இங்கே இது கூற்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வண்டல் மண்ணுக்குரியது அப்படின்றதுனால இங்கே தவறாக இருக்குது. கரிசல் மண்ணுக்குரியதுன்னா வந்திருக்கணும், தீப்பாறைகள் அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர், ரெண்டு மூணும் சரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 10வது குவஸ்டின், மேக்ஸ் குவஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ஒரு வியாபாரி ஒரு பொருளை 10% லாபத்தில் விற்கிறார். அவர் அப்பொருளின் விலையை ரூபாய் 49 அதிகரித்து விற்றால் அவர் பெறும் லாப சதவீதம் 17% எனில் அப்பொருளின் அடக்க விலை என்ன? ஸோ பாருங்கள், ஒரு வியாபாரி என்ன பண்ணுறார், ஒரு பொருளை 10% லாபத்தில் விற்கிறாராம். ஓகேங்களா? ஸோ அப்போ விற்கிறப்போ அந்த பொருளினோட விலையை 49 ரூபா அதிகரிக்கிறார், 49 ரூபா அதிகரித்து விற்கிறாரு. அப்போ அவர் பெறும் லாப சதவீதம் என்ன? ஸோ நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள், 700, 770, 600, 660. ஸோ ஆன்சர் தெரிஞ்சும் கெஸ் பண்ணிடுங்க, நான் அதுக்குள்ளே பொறுமையாக என்ன பண்ணுறேன், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன். அவர் எவ்வளோ சதவீதம் லாபம் பெறாரு? 10% லாபம் பெறாரு. ஓகேங்களா? அப்போது அவருக்கு 10% என்ன இருக்குது, லாபமாக கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அதனால் 49 ரூபா விலை ஏற்றதுக்கு அப்புறம் அவர் எவ்வளோ சதவீதம் தானா, 17% லாபம் பெற்றிருக்காரு. எவ்வளோங்க, எவ்வளோ சதவீதம், 17% லாபம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ 17 - 10 எவ்வளோனா மொத்தம் அவருக்கு எவ்வளோ ஆயிருக்கு, 7%. எவ்வளோங்க, இந்த 49 ரூபா அதிகரித்ததால் அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கிட்டானா, 7% கிடச்சிருக்குங்க. ஓகேங்களா? அப்போது 7% 49 ரூபானா நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, அதனோட அடக்க விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா அதான் அடக்க விலை. கரெக்டுங்களா? 7% 49 ரூபா. அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதான் அடக்க விலை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், தெரியாதுன்றதுனால நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் பாருங்கள். அப்போ பண்ணோம் அப்படின்னா 49 × 100 / இந்த பக்கங்கிற 7 இந்த பக்கம் வரப்போ வகுத்துலாம் மாறும். ஓகேங்களா? 7 × 49, அப்போ 7 × 100 = 700. அப்போ இதனோட அடக்க விலை என்னதுங்க, 700 ரூபாய். ஏ தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ 700. ஓகே, இந்த வீடியோக்கான ஒரு கேள்வி பாருங்கள். பாலைவன சூறாவளி எனும்
எந்த நாடுகளுக்கிடையே நான் ராணுவ பயிற்சி பாருங்கள், பாலைவன சூறாவளி அப்படின்றது எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்ற இராணுவ பயிற்சி? இதை உங்களுக்கான கேள்வி. இந்தியா பங்களாதேஷ், இந்தியா ஸ்ரீலங்கா, இந்தியா ஐக்கிய அரபு, இந்தியா பிரான்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள், இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள், அதை நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் ஹிஸ்ட்ரி டெஸ்ட்டுக்கு தயாராக இருங்க. போன வாரம் ஜியாகிரபி டெஸ்ட்டு ட்ரைனிங்கால் வந்து போட முடியல. ஸோ இந்த வாரம் ஹிஸ்ட்ரி டெஸ்ட்டு கண்டிப்பாக வந்து நடக்கும். தேங்க்யூ கைஸ்.